நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய பட்சத்தின் முக்கிய தினமான சொல்லப்படும் மகாலய அமாவாசை தினத்தில் சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. அந்த சூரிய கிரகணம் கிரகண நேரத்தில் பிறக்கும் குழந்தைக்கு கிரகண தோஷம் ஏற்படுமா அப்படிங்கிற சந்தேகமும், கிரகணம் முடிந்து குளிக்கும் பொழுது எந்த ஒன்றை அவசியமாக குளித்தோனா தாயும் சேயும் நலமாக இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றியும், அதே போல் கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டும் இந்த 5 விஷயங்களை கர்ப்பிணிகள் கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்க. அப்போ தான் பல தகவல்கள் கிடைக்கப்பெற்று எப்படி இருக்கணும், எதை போட்டு குளிக்கணும், அதே போல் எந்த காரணங்களை எந்த விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். கிரகணம் அப்படின்னாலே எல்லாருக்குமே இயல்பாக ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு பயம் மனசுக்குள்ளே வரதான் செய்யுது. அதுவும் சூரிய கிரகணம் அப்படின்னாலே, அதுவும் மகாலய அமாவாசை தினத்தில் வரும் இந்த சூரிய கிரகணம் அப்படின்னாலே இன்னமுமே கூடுதல் ஒரு பயம். அதிலும் குறிப்பாக கர்ப்பிணிகளுக்கு பல கேள்விகள் மனதில் எழுந்துக்கிட்டே இருக்கும். சூரிய கிரகணம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலவு செல்லும் பொழுது சந்திரனோட பகுதி சூரியனை விட பெரிதாக காட்சியளிக்கக்கூடிய அளவு பூமிக்கு அருகில் வர வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருந்ததுன்னா அதுவே சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு அமாவாசை நாள் அன்னைக்கு தான் ஏற்படுது. இதனால் சூரியன் முழுவதுமோ அல்லது ஒரு பகுதியோ மறைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூரிய கிரகணம் அக்டோபர் 2 புதன்கிழமை மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லப்படும் அந்த புரட்டாசி மாத 16 சூரிய கிரகணம் நிகழ இருக்குது. இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இந்திய நேரப்படி எப்போ நிகழுது அப்படின்னு பார்த்தோன்னா, 9:21 துவங்கி நள்ளிரவு 3:17 வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவே நள்ளிரவு 12:05 கிரகணத்தின் உச்ச காலமாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூரிய கிரகணம் மகாலய அமாவாசையில் நிகழ்வதனால கர்ப்பிணிகளுக்கு ஏதாவது, அதிலும் குறிப்பாக இந்த நேரத்தில் குழந்தை பிறப்பவர்களுக்கு, கிரகண நேரத்தில் பிறக்கும் குழந்தைக்கு கிரகண தோஷம் ஏற்படுகிறது அப்படிங்கிறது பொதுவான ஜோதிட கணிப்பாகவே இருக்குது. அதாவது சூரியன் சந்திரன் 2 வெளிச்சம் வராமல் ராகு அல்லது கேது மறைப்பதையே கிரகணம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு மறைப்பு, கேதுவும் ராகுவும் மறைப்பதையே கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகு மறைக்கும் பொழுது ராகு கிரஷ்டம் அப்படின்னும், கேது மறைக்கும் பொழுது கேது கிரஷ்டம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக கிரகண தோஷம் கெடு பலன்களை தான் தரும் அப்படின்னு சொல்கிறதுனால சூரிய கிரகண தோஷம்தான் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சூரியனின் ஒளி வீச்சு பூமி மீது பதியாமல் தடைப்படுகிற பொழுது இயற்கையில் சில மாற்றங்கள் தானாகவே நிகழ்ந்து விடுகிறது அப்படின்னும், அதில் நல்லதை விட கெடுதலே அதிகம் நடக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இரவு நேரத்தில் இந்த கிரகணம் நிகழ்வதால் எந்த ஒரு பாதிப்பும் சற்று குறைவாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரகண நேரம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த கிரகண நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் இந்த 5 விஷயங்களை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 5 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். இந்த மகாலய அமாவாசையில் வரும் கிரகணம் இரவு நேரத்தில் நிகழ்வதால் பொதுவாகவே எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருப்போம். அதனால் பாதிப்புகள் அதிகம் கிடையாது அப்படிங்கிற பட்சத்திலும் சில விஷயங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சமையல் அப்படிங்கிறது செய்யவே கூடாது, முக்கியமாக சாப்பிடக்கூடாது. அதே போல் தண்ணீர் அந்த நேரத்தில் அருந்தவே கூடாது அப்படின்னும், நகத்தை கிள்ளக்கூடாது அப்படின்னும், எந்த ஒரு வேலையையும் செய்யாமல் அமைதியாக இறைவனை பிரார்த்தனை செய்துட்டு உட்கார்ந்திருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் அந்த நேரத்தில் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தி எதையும் வெட்டவோ
நறுக்கவோ கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஐந்து விஷயங்களை கண்டிப்பாக தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் கிரகணம் முடிந்து குளிக்கும் பொழுது கல்லுப்பை அவசியமாக குளிக்கும் தண்ணீரில் சேர்த்து குளிப்பது அப்படிங்கிறது தாயும் சேயும் நலமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவே இருக்குது. அது நல்ல இரவு நேரத்தில் இந்த சூரிய கிரகணம் நிகழ்வதால் காலையில் எழுந்தவுடன் கர்ப்பிணிகள் குளிக்கும் தண்ணீரில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து அந்த தண்ணீரால் குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. இந்த சூரிய கிரகணம் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறும். இந்த சூரிய கிரகணம் மகாலய அமாவாசையில் நிகழும். இந்த சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் இருப்பதால் இந்தியாவில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அப்படின்னும், கர்ப்பிணிகள் இது சம்பந்தமாக எந்த பயமும் கொள்ள வேண்டாம் அப்படின்னும், எந்த பாதிப்பும் நிகழாத வண்ணம் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு நம்பிக்கையோடு அந்த ஒரு நேரத்தை கடந்து விடலாம். இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.